மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வியட்நாம் சென்றுள்ளார். வியட்நாம் இந்தியாவின் முழுமையான நட்பு நாடாகவும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பில் முக்கிய அங்கமாகவும் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் கிழக்கு மற்றும் இந்தோ பசிபிக் பகுதிக்கான தொலைநோக்கு பார்வைக்கு வியட்நாம் முக்கிய கூட்டாளியாக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வியட்நாமின் மறைந்த அதிபர் ஹோசி மின்னின் சமாதியில் மலர் வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஹனோயில் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஃபாம் மான் ஜியாங்கை சந்தித்து பேசினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இரு நாடுகளும் பேசி வருவதாக தெரிவித்தார். வியட்நாம் அதிபர் நியூவென் ஷுவான் ஃபுக் மற்றும் ஃபாம் மின் சின் ஆகியோரை சந்தித்து பேசுவார். வியட்நாமுக்கு 100 மில்லியன் டாலர் கடனுதவி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 12 அதிவிரைவு பாதுகாப்பு படகுகளை அந்நாட்டிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் தலைமை வகிப்பாா்.